ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிம்பிள் லிவிங் மம்மி சேனல். திஸ் இஸ் கௌரி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஆலு பன்னீர் பரோட்டாவோ ரொட்டி அது செய்கிறதுக்காக நான் இப்போ மா குழைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். கோதுமை மாவும் ஆட்டா மாவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டவ் மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு போட்டு குழைக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லபடியாக பிசைஞ்சு வச்சாச்சு, உருட்டி வச்சாச்சு. இனி அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு பன்னீர் எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணி ரொட்டியில் ஸ்டஃப் பண்ணுறேன்னு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு இதுக்கு முதல்ல வேக வச்சு இருக்கிற உருளைக்கிழங்கு போடுறேன். அதுக்கப்புறம் பன்னீரையும் ஆட் பண்ணுறேன். பண்ணிட்டு ரெண்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம், பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணணும். போட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் தேசி பழம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தேசி பழம் ஆட் பண்ணுறேன். ரொட்டி குழச்சிட்டு அதுக்குள்ளே இதை போட்டு ஸ்டஃப் பண்ண வேண்டியதான். இதில் இப்போ கீ லைட்டாக தடவிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஆலு பன்னீர் பரோட்டா ரெடி ஆயிட்டது. ஸோ உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறவாமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும். மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கும் வரை உடவிந்து விடை பெற்றுக்கொள்ளும் என்றும் உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.